സ്വാമി നമസ്കരിക്കുന്നത്. മഹാദേവ മഹാദേവ. നാൻ ഈ മലനാട്ട് അരശൻ നമ്പി. താങ്കൾ വടക്കേ വെഹുദൂരം കുമരി ദർശനത്തിനായി இந்த கட்டையை தாங்கி செல்கிறது ஆத்மா. சமீபத்தில் அடியார்கள் தங்க வசதியான குடிசல் உள்ளது. அங்கு என் குமாரி இருக்கிறார். தாங்கள் அங்கு சில நாட்கள் தங்கி எங்களை கிருதார்த்தனாக்க வேண்டும். வாருங்கள். அப்படியா? மகாதேவ மகாதேவ. என்ன சும்மா அழுதுகிட்டே இருக்க? எழுந்துரு. அம்மா, அத்தா வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கு போறாராமே, அப்புறம் எங்கேது என்னம்மா? எழுந்துரு. அப்படி ஒன்னும் நடக்காது. வள்ளியாவது அவனுக்கு கொடுக்கறதாவது. போனா வா. இன்ன பூஜை பண்ணலையம்மா. உன் பூஜைய நீங்க. மறுபடியும் பூஜை செய்ய இங்க வந்துதானே ஆகணும். சாமி சாமின்னு கட்டிக்கிட்டு அழுதிய, இப்ப என்ன ஆச்சு? சாமி சாமி அது, அதை இப்பவே உடைச்சு விடுற. வேண்டாமா வேண்டாமா, நீ சும்மாரம்மா. கருணையே இல்லாத அந்த கடவுள் இங்க இருக்கவே கூடாது. நம்புனவங்களை நாசம் பண்ற நீ ஒரு தெய்வமா? சுப்பம்மா பயப்படாதே, நான் தான் சாட்சாத் சுப்பிரமணிய கடவுள். உனக்கு காட்சி அளிக்க வந்திருக்கிறேன். சாமி. பெண்ணே, இந்த கிள்ளி. ஓ, இல்ல இல்ல இல்ல, சுப்பிரமணியர் சுப்பிரமணியர். என்ன யோஜனை பண்ற முருகா? எல்லா பக்தர்களும் உன்னை கும்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு உன்னை உதைக்கணும்னு ஆசை வருது. ஐயோ, உதையா? ஆமா முருகா, இனி பக்தர்களை இந்த மாதிரி ஏமாத்தாத. இல்ல இல்ல, ஐயோ, இல்ல 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 கடவுளே. ஓப்பமா, ஐயோ ஐயோ, நான் முருகன் இல்ல, ஐயோ நான் கிள்ளி கிள்ளி. ஓ, எங்க ஓடுற? நீ கடவுளே தான். ஐயோ, நான் கடவுள். சுப்பிரமணியா, ஐயோ நான் கிள்ளி. ஐயோ ஐயோ, மெல்லி. என்ன புரியலையாக்கு பள்ளி பள்ளின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வெளிய பார்க்க முடியலையாப்பா. இதுக்கு ஒரு மார்க்கம் பண்ண மாட்டியா? இதுக்கு மார்க்கம் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? என்னது? பள்ளிக்கு சுப்பிரமணியர்னா ரொம்ப ஆசை. அதனால நீ சுப்பிரமணியர் மாதிரி வேஷம் கட்டிட்டு அங்க வந்துடு. அங்கேயே இருந்துக்கலாம். பள்ளி கூடவே? ஆமா, அங்க ஒரு கைட்டு பையன் இருக்கான், அவனை நான் பாத்துக்கிறேன். வளர்த்து பையனா? நான் கூட தான் பாத்துக்குவேன். அப்புறம் மெதுவா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆடிப்பாடிதான் பூஜை செய்வது. என்ன தாத்தா, பசி பசி என்று பதைத்தீர்கள். ஆமா, மனம் எங்கேயோ போய்விட்டது. தாத்தா, தேன் ருச்சியாக இருக்கிறதா? தேனினும் இனிய மதுர மொழிகளை பருகும் எனக்கு இத்தேன் ருச்சிக்குமா? போங்க தாத்தா. தாத்தா, அங்க பார்வை ரொம்ப மோசமோ? உனக்குண்டானே அதிலும் பசி, அதனால் பிறவியின் அறிகிறது. சரி, வாய் திரும்புங்க. வெகு அழகு. ஆமா, வாய திரும்பீர்கள். போடும்போது வாய முடிக்கொண்டு கண்ணை திறக்கிறீர்களே. போடு. என்ன தாத்தா, மருந்து சாப்பிட்டு போன மாதிரி கையை பிடிக்கிறீர்களே?
தாத்தா. அவையவங்களின் பரஸ்பர ஆதரவு மறுபடியும் கண்ணில் போட்டு விடுவாயோ என்று கை தானாக ஓடி வந்து பிடிக்கிறது. போடு. என்ன தாத்தா? என்ன தாடி மீசியை தள்ளி கொள்ளுகிறேன். என்ன வள்ளி நீ? போடு. தாத்தா தலையை தட்டுங்கள். உங்கள் தலையை. நீதான் தட்டு. உபச்சாரம் தாத்தா? அபச்சாரம் அல்ல உபச்சாரம். வைத்தியம் தெரியாதா? வேண்டுமென்றே நீ தாத்தா இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. என்ன செய்ய வேண்டும்? கையை பிடித்தால் நின்று விடுமா? ஆமா, கையை பிடித்தால் நான் எழுந்து நிற்பேன். போய் தண்ணீர் குடித்தால் நான் கொண்டுவேன் தாத்தா. புண்ணியவதி, நீ போய் கொண்டு வந்து வாயில் ஊற்றுவதற்குள் அழைத்து போ, போதும். மகாதேவ் மகாதேவ் தாத்தா தண்ணி எனக்கு கூத்தம் தாத்தா. கையை கொடுத்தா நானும் மிந்திருவேனே. சரி வாங்க. கெட்டியா பிடிச்ச கொடு தாத்தா. வள்ளி இப்படி கிட்டவா சொல்ற? வாங்க தாத்தா. கையை பிடிச்சா கூச்சம்னு எத்தனை தடவை சொல்றது? எனக்கு காது கேக்கும். இங்கே நிக்கிற சொல்லுங்க. சொல்லட்டுமா?